ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கான உளுந்தங்கஞ்சி, அதுவும் இனிப்பு சுவை சேர்க்கப்படாத உளுந்தங்கஞ்சி தான் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை உங்கள் குழந்தைக்கு காலை உணவாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், நல்லா கொழு கொழுன்னு வருவாங்க. இரவு உணவாக கொடுக்குன்னா குழந்தைங்களுக்கு 6 to 7:30 இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்து முடிச்சுருங்க. அதே சமயம் 8:30 தூங்க வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இந்த உணவுக்கு உளுந்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கஞ்சியாக செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு வேளை உணவுக்காக பண்ணுறதுனால ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன். இதே ரெசிபியை நீங்கள் நிறைய அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைக்கு வாரம் 3 முறை கூட நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஒரு வேளை உணவுக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை தண்ணீர் விட்டு ஒரு 2-3 தடவையாவது நல்லா அலசி எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். இதுலேயும் தண்ணீர் சேர்த்து 2-3 தடவையாவது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அலசி எடுத்த அரிசி அதுக்கப்புறமா உளுந்து இந்த ரெண்டையுமே சுத்தமாக தண்ணி இல்லாதபடி வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் விரித்து வச்சிடலாம். இதோட நீர்த்தன்மை போகிறதுக்காக இதை லைட்டாக இப்படி தொடச்சி எடுத்துடலாம். இதை அப்படியே ஃபேனுக்கு அடியில் காய வச்சிடலாம். சுத்தமாக நீர்த்தன்மை இல்லாதபடி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பேனில் மாற்றிடலாம். நான் கம்மியான அளவில் எடுத்தனால நான் ஒரு சின்ன இரும்பு பேன் மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இதோட சேர்த்துக்கலாம். இதை இப்போது மிதமான சூட்டில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதை வறுக்கும்போது உளுந்தோட வாசம் நல்லா வர்றதோட இதோட நிறமும் லைட்டாக மாறி இருக்கும். இந்த மாதிரி இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா இதுக்கு மேலே இது கரைஞ்சி போயிடும். இதை இப்போது நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா 1 பிஞ்ச் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை இப்போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இதோட பவுடர் பதம் பாருங்கள், எந்த அளவுக்கு இது அரைப்பட்டிருக்குன்னு. சுத்தமாக எந்தவித கட்டிகள் கூட இல்லை. நீங்கள் இதை நிறைய அளவில் பண்ணும்போது ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் இந்த பவுடர் கிடச்சிருக்கு. இதை இப்போது பேனில் மாற்றிடலாம். இதில் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எந்த வித சின்ன கட்டியும் இல்லாதபடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை இப்போது ஸ்டவ்வில் மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம கைவிடாமல் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மெத்தடில் உளுந்தங்கஞ்சி செய்கிறனால சுத்தமாக பச்சை வாசனையே இல்லாமல் இருக்கும். நம்ம கைவிடாமல் கலரை கலரை இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக மாறிட்டுருக்கும். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்ஸில் நமக்கு அழகாக கிடச்சிரும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. குழந்தைங்க விழுங்குறதுக்கும் எந்த சர்மமும் இருக்காது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக இது கொஞ்சம் கட்டியாக மாறும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழந்தைக்கான இனிப்பு சுவை இல்லாத அருமையான உளுந்தங்கஞ்சி தயாராகிடுச்சு. இந்த உளுந்தங்கஞ்சியை 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலிருந்து தாராளமாக கொடுக்கலாங்க. குறிப்பாக இனிப்பு சுவை பிடிக்காத குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி கடைசியாக இதில் நட்ஸ் பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலில் நிறையா பேபி ஃபுட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.